வணக்கம், இது உங்கள் ஃபரேஷ் கேமிங். நான் தான் உங்கள் ஃபரேஷ் முகமது. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள இந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோஸ்ட் சீரீஸ் பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லார் மனசுலேயும் ஒரு குழப்பம் இருக்கும், பேய் இருக்கா இல்லையான்னு. அந்த குழப்பத்தை தீக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். ஜெசினுக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து ஒரு விடிய காலையில் வந்து ஒரு வெளியூர் போகிற ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணியிருந்தார். ஸோ அவர் புக் பண்ண டாக்ஸி வந்துருச்சான்னு வெளியே போய் பார்க்குறப்ப டாக்ஸி வரலை. எப்பன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு. ஸோ எதுவும் இல்லை, டாக்ஸி வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்காரு அவர் வாசலில். ஸோ வெயிட் பண்ணப்போ அங்கே இங்கேயும் சுற்றி முற்றி பார்த்துருக்காரு. அவங்க வீட்டு வாசலுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு வேன் இருக்கும். ஸோ அந்த வேன் மேலே இவர் யதார்த்தமாக பார்க்குறப்ப முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தூங்கிட்டு இருக்கப்ப தண்ணி தாவ இந்த தண்ணி தாவ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக எந்திரிச்சேன். ஸோ சாதாரணமாக எந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு எனக்கும் எய்த்தா மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்கும், நான் படுக்கிறதுக்கும் எய்த்தா மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கும். ஸோ அந்த ஜன்னலில் நான் தண்ணி பாட்டில் வச்சு தண்ணி குடிச்சிட்டு கீழே வச்சுட்டு அந்த ஜன்னலை பார்க்குறப்ப கருப்பு கலர் உருவம் என்னட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மங்களாக தான் இருக்கும். ஸோ நான் அதை கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்க்குறதுக்குள்ளார அப்படியே வேனிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு காமிச்சேன். ஸோ கெட்ட கடை பண்ணிருப்பா, அதுதான் உனக்கு தான் வந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதாவது சயின்டிஃபிக்காக என்ன இது பார்த்தீங்கன்னா, நம்ம எதை பற்றி நினைக்கிறோமோ, அதாவது நம்ம என்னத்தை திங்க் பண்ணுறோமோ அது வந்து நம்ம முன்னாடி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யாராச்சும் பற்றி திங்க் பண்ணோம்னா அவங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். இப்போ அதே மாதிரி நம்ம பேயை பற்றி திங்க் பண்ணாலும் பேய் வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு தண்ணி குடிச்சிட்டு கீழே வைக்கிறப்ப தான் அந்த உருவம் நின்றுச்சு. ஸோ எனக்கு செம்ம பயமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அதே பிளேஸில் அப்படியே படுத்துட்டு அந்த ஜன்னலையே தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி எப்படி வந்துருவோம், என்ன ஆயிடுச்சு, நம்ம ஏதாச்சும் பிரம்மையாக இருந்தோமா அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டு அதே ஜன்னலை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அதே ஜன்னலில் ஒரு நீளமான கை, இவ்வளோ பெருசுனா இந்த நீளமான கை ஒரு டக்குன்னு இந்த மாதிரி எனக்கு செம்ம
ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ஏதாச்சும் ஒரு பண்ணி அவனை ஏதாச்சும் ஒரு கன்க்ளூஷன் வந்தே அவனுன்னு சொல்லி நான் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போய் பார்த்தேன். நத்திங் வாஸ்தே, ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் மனசெல்லாம் திருப்திப்படுத்திக்கிட்டு அங்கே எதுவுமே இல்லை, என்னோடய பிரம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலாக விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள், அதுக்கு ஒரு ஒரு நாள் கழிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலலாம் எல்லாருமே விண்டோ இருக்கும், ஒரு வீடுனா கண்டிப்பாக விண்டோ இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு லைட்டு வருதுன்னா, இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஒரு லைட்டு வருதுன்னா டார்ச் லைட், ஸோ இப்போ இந்த பக்கம் வச்சுட்டோன்னா இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஷேடோ தெரியல, இப்போ இந்த லைட்டுனா இந்த ஷேடோ இங்கே வருதுல்ல ரிஃப்ளெக்ஷனாக. ஸோ அதே மாதிரி நான் இப்போ ஜன்னலை சாத்துருப்பேன், அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் லைட்டாக இந்த இவ்வளோ தூரம் அதை மட்டும் தெரிஞ்சு. ஸோ என்னன்னு கதவை சாத்த, அதாவது அந்த விண்டோவை சாத்த போகிறப்ப கரெக்டாக அந்த ஷேடோலேருந்து ஏதோ ஒரு ஷேடோ வந்து அங்கே நின்றுச்சு. ஸோ நம்ம தான் சரி, ஏதோ தப்பாக கையே மறைச்சிருப்போம் அந்த ஷேடோவில், சரி அந்த லைட்டில், அதனால தான் ஷேடோ தெரியுது அப்படின்னு நினச்சி நானும் கையை எடுத்துட்டேன். பட் ஆனால் அங்கே ஷேடோ நிற்குது, யாரோ வந்து அங்கே நின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். அந்த இடமே வந்து ஒரு குட்டி கொண்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு, அங்கே யாருமே உள்ளாலே போக முடியாது, வாசலும் இல்லை, கதவே இல்லை அங்கே. பட் அந்த இடத்துல வந்து நின்றது எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு, எனக்கு செம்ம பயமாயிடுச்சு. சொல்லப்போனால் அந்த இதை பார்த்ததுலேருந்து அந்த இடத்துக்கு போய் இன்னுமே நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் போயின்னு நினச்சிங்கன்னா நான் என்ன சொல்கிறதுனே சத்தியமாக தெரில, உண்மையாகவே என் மேலே சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு உண்மையாகவே நடந்த ஒரு இன்சிடெண்ட். எப்போனா இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுக்கிறேன்னா, ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு முன்னாடி, அதாவது கோஸ்ட் சீரீஸ் பார்ட் 1 எடுத்தது ஒரு சில நாட்கள் கழித்து நடந்த இன்சிடென்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டே ரெண்டு இன்சிடெண்ட்டாக தான் கேட்காதீங்க, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து நான் என் பிரம்ம அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். பட் உண்மையாகவே என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, பேசுகிற ஆப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதாவது இதெல்லாம் வந்து இந்த ஆப்பை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கோஸ்ட் ஹண்டர்ஸ், அதாவது பேயை தேடி போவாங்களே, பேய் ப்ளாக், அந்த கோஸ்ட் ப்ளாக்லாம் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு அவங்க வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்க. ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீக்ரோஃபோனிக். ஸோ இந்த ஆப் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்னால் இப்போ நம்மளை சுற்றி ஏதாச்சும் ஸ்பிரிட்ஸ், அதாவது பேய்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், அதாவது நம்ம அவங்க கூட பேசலாம் அவங்களோட. ஸோ அந்த ஆப்பை தான் இப்போ இந்த நிமிஷமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்பை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ. ஸோ நீக்ரோஃபோனிக் ஆப்புங்கிறது இதுதான். ஸோ இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து பேயோட நேரடியாக பேசுகிற ஆப். சவுண்டெல்லாம் கொஞ்சம் பலமாக தான் இருக்குது, பயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஆரம்பிச்சோம். என்னை சுற்றி ஏதாச்சும் ஆத்மா, பேய்கள், ஸ்பிரிட்ஸ் ஏதாச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். எஸ் எஸ் என்னை சுற்றி ஏதாச்சும் ஆத்மா, பேய்கள் ஏதாச்சும் இருக்கீங்களா? எஸ்ஸா?